ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வாழும். கொஞ்சம் வந்து சைலண்டாக பேசுகிறேன், ஏன்னா எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:00. என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4:15 4:30 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 5 to 6 வந்து என்னோடய ஒர்க் அவுட் டைமிங். கண்டிப்பாக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். இது என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து வீடியோவில் சொல்லலை, ஏன்னா கொஞ்சம் வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து வெயிட் ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய ரொட்டீன் எடுக்கும் போது கண்டிப்பாக இதை இன்க்ளூட் பண்ணும். அண்ட் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுன்றதுக்காகவும் நான் வந்து சொல்கிறேன். பட் எவ்வளோ வெயிட்டு இதெல்லாம் வந்து கேட்காதீங்க. நான் கண்டிப்பாக ஒரு நல்ல வெயிட் லாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சாச்சு. பயங்கரமாக ஸ்வெட்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், இப்போ டெம்பரேச்சர் வெளியே வந்து 3°C தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுவோம்டா நாங்கள் இந்த குளிர்லையும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, ஸோ என்னோடய ஒர்க் அவுட் கிளாஸ் டன். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் என்னோடய ரொட்டீன்லலாம் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன் என்னோடய வெயிட் லாஸ் பற்றி. ஓகேங்களா? ஸோ என்னோடய ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்னோடய மீ டைமை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் குக்கிங் போவேன். அப்போ தான் வந்து ஒரு என்தூசியாஸ்டிக்காக இருக்கும். இல்லை, கண்டினியூஸாக வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போய் குக் பண்ணனா கடுப்பாயிடுவேன். ஸோ இப்போ ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆக வேண்டியதான். ஒர்க் அவுட் முடித்ததும் நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா, இந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. உண்மையாக காலையில் இங்கே பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக அந்த பேர்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து ஒரு நேச்சரை இந்த அளவுக்கு ரசிப்பேனான்றது வந்து ஜெர்மனிக்கு வந்து தான் தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் நான் காலையிலேயே எழுந்துட்டேன்னா அதனால் எனக்கு நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே. அண்ட் இதான் நான் இன்றைக்கி பேர்ன் பண்ண கேலரிஸ். மார்னிங்கே ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அது வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் அந்த டே. ஸோ எத்தனை பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அண்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுற மெயின் டாஸ்க் என்னென்னா, எங்கள் வீட்டு விண்டோவில் பயங்கரமாக இந்த மாதிரி தண்ணி சேர்ந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து தொடச்சிட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை வந்து பார்த்துட்டு இங்கே ஜெர்மனியில் இருக்கிற நம்மளோட ஹாப்பி வாழும் ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கவி உங்களோட விண்டோஸில் வந்து நாங்கள் வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து அந்த ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு டீஹியூமிடிஃபையர் கண்டிப்பாக வாங்கணும், ஏன்னா லங்ஸ் எல்லாம் வந்து அதனால் பயங்கரமாக வந்து பாதிக்குமா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற ஹியூமிடிட்டி லெவல்லாம் செக் பண்ணுங்கள், இங்கே வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நிலானிக்கா இதுவெல்லாம் வந்து வச்சுட்டு கண்டிப்பாக நிலானிக்காக்காக நீங்கள் டீஹியூமிடிஃபையர் வாங்குங்க கவி அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறமா தான் நாங்கள் படித்து பார்த்தோம் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எங்களை மாதிரி தெரியாதவங்க யாருனா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர்லாம் நோட் பண்ணி இந்த டீஹியூமிடிஃபையர் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ நாங்கள் அவங்க சொன்னதும் உடனே ரிசர்ச் பண்ணி அன்றைக்கே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி இந்த டீஹியூமிடிஃபையர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன டெம்பரேச்சர் செக் பண்ணுறது எல்லாமே வந்து வாங்கி வீட்டில் செட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாங்க நம்ம லங்ஸுக்கு. ஸோ யாருனா வீடியோ பார்க்குறீங்கன்னா
வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபோவை. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு, அவ்வளோ இன்ஃபோ வந்து கொடுக்குறீங்க, ரியலி ரியலி பிளஸ்ட், தேங்க்யூ. அண்ட் நம்மளோட குக்கிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு 6:30 போல் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் குக் பண்ணுறதுக்கு. ஏன்னா எங்கள் மாமா வந்து ஆஃபீஸ் போனோம், அவங்களுக்கு வந்து லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருப்பேன், நைட்டே வந்து கிச்சனை சும்மா சூப்பராக டீப் க்ளீன் பண்ணிட்டு தூங்குவேன், அப்படி இல்லைனாலும் எனக்கு ஒரு டேயில் நிறைய ஒர்க் இருக்குது இல்லை வந்து தூங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நான் கிச்சன் எப்படி இருக்கோ அப்படியே கூட போய் விட்டுட்டு தூங்கிடுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னைய தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து வச்சுப்பேன். ஸோ முடியலை அப்படின்னா கண்டிப்பாக விட்டுருங்க, தப்பே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஒரு வேலை பண்ணணும்னே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இங்கே நம்ம வீட்டுக்கு யார் வர போகிறா, கிச்சன் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம தானே பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு லத்தாஜிக்கும் இருக்கும் எனக்கு. ஸோ ரெண்டு விதமாகவும் வந்து இருப்பேன். ஆனால் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு காலைல எழுந்து வரும்போது அது ஒரு வேறு லெவலில் மூடு எலிவேட் ஆகும் தான். பட் வந்து முடியலன்னும் போது வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே படாதீங்க, அப்படியே வச்சு விட்டுட்டு தூங்குங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நம்ம பாடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மார்னிங் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியா தண்ணி தான். தனியா வந்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். ஸோ எடுத்ததும் ஒரு சுட தண்ணியில் ஒரு ஸ்பூன் தனியா இந்த பவுடரை போட்டுட்டு நான் வந்து டெய்லியுமே குடிப்பேன். நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும், எனக்கு ப்ரெக்னென்சி அதாவது நிலானிகா ப்ரெக்னென்சியாக இருக்கும் போது தைராய்டு வந்துருச்சு, ஹைப்போ தைராய்டிசம். ஸோ அதுலேருந்து நான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், எப்படிடா இந்த தைராய்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுன்ட்டு. சில பேர்லாம் வந்து நான் ரிசர்ச்லாம் படிச்சிருக்கேன், தைராய்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸில் யாருனா ஹைப்போ தைராய்டிசம் வந்து ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்னெல்லாம் டிப்ஸ் வந்து சாரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் மார்னிங்கில் வந்து இதுதான், எப்படின்னா இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே இருக்க வெதர் வந்து பயங்கரமாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணும் போதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்குது இங்கே, ஏன்னா நல்லா வந்து அந்த குளிருக்கு இதமாக இருக்குது இங்கே குக் பண்ணும் போது. ஸோ இந்த மாதிரி இந்த தண்ணியெல்லாம் கொதிக்க வைக்கும் போது காலைல இப்படி ஒரு சேரை போட்டு இந்த கேஸ் பக்கத்தில் உட்காந்துருவேன், அந்த அளவுக்கு வந்து குளிருது நல்லா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜாலியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற வெதர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டெம்பரேச்சரு, இன்றைக்கி வந்து 4 degrees செல்சியஸ் தான் இருக்குது. ஸோ 4 degreesனால் எப்படி குளிரும்னு தெரியும்ல. ஸோ நான் வேறு ஜிம்முக்கு பாருங்கள் இந்த மாதிரி க்ளோத்ஸ் தான் வந்து போடுறேன், நான் நார்மல் க்ளோத்ஸ் தான் போடுறேன். ஸோ நல்லா வந்து குளிரும், பட் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து நம்ம பாடி வந்து நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலுமே குளிரும் 5 degreesனால். ஸோ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொதிக்கும் போது உக்காந்துறது இப்படி சேர் போட்டு ரிலாக்ஸ்டாக உக்காண்டது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அந்த இது ஹினேல் பண்ணுறதுக்கெலாம் இது கரெக்டாக தப்பான்னு தெரியல, நான் வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். குளிருக்கு நல்லா கதை கதைன்னு சூப்பராக இருக்குது. ஸோ தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய மார்னிங் ரொட்டீன் கேட்டிங்களே, ஸோ என் பேச்சையும் அனுபவிங்க. ஸோ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ இதை வடிகட்டி குடிக்க வேண்டியது தான் கொஞ்சம் ஆற விட்டுட்டு. அண்ட் கண்டிப்பாக நான் வந்து ஒர்க் அவுட் வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னென்னா நானும் வந்து டு பி ஃப்ராங்க், நானும் வந்து இந்த 2023 ஃபுல்லாகவே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் நிறைய வாட்டி இந்தியா போனதுனால என்னாச்சுன்னா அங்கே போய் நல்லா சாப்பிட்டு திருப்பி வந்து என்னோடய வெயிட்டுக்கே வந்துடுவேன். ஸோ இந்த வாட்டி எனக்கு சொல்கிறதுக்கே வந்து கில்ட்டியாக இருக்குது, சரி ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எல்லாருக்கண்ணுக்கும் கொஞ்சம் ஒல்லியாக தெரியற கவி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். திடுக்குன்னு பார்த்தா நான் வந்து ஒரு 3-4 kg வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறேன், நல்லா ஹெவியாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த வாட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்கிறேன். பயங்கர ஹார்ட் ஒர்க்கு, என்னோடய ஒர்க் அவுட் வீடியோலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் பண்ணின்னு இருக்கேன் இப்போ. ஸோ திடீர்னு லாஸ்ட்டு ஒரு அந்த போஸ்ட் கொரியர் ஒரு வீடியோ போட்டேன் நான் இங்கே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க கவி நல்லா வெயிட் போட்ட மாதிரி இருக்குது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு. எனக்கு அப்படியே ஹார்ட்டே வெடிச்சிருச்சு, இப்போ தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து வெயிட் போட்டிங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் கண்ணுக்கு இன்னும் தெரியல, பட் எனக்கு வந்து நல்லாவே டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ
நான் ஒரு 2-3 மந்த்ஸ் அப்படி வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன் எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆச்சுன்னா. ஓகே, பட் கண்டிப்பா இந்த வாட்டி கன்சிஸ்டண்டா பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். என் பர்த்டேக்குள்ள வெயிட் லாஸ் பண்ணணும்ட்டு ஒரு தாட் வச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன, அப்பப்போ என்ன வெயிட் லாஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். ஓகே இப்போலாம் இப்படி தான் என்னோடய மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு பயங்கரமா ஏர் லாஸ் ஆகுது. ஸோ எதனாலனே தெரில, வாட்டர் ஆலையா இல்லை இந்த வெதர் ஆலையா என்னன்னே தெரில. அண்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றதுனால செம்மையா ஸ்வெட் ஆகுது. ஸோ இந்த ஏர்ஃபாலோட பிரச்சனை வந்து பயங்கரமா இருக்கு. யாருனா ஜெர்மனியில இந்த மாதிரி ஃபேஸ் பண்றீங்களான்னு சொல்லுங்க. ஸோ இதுக்கு வந்து சீக்கிரமா ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொட்டிட்டு இருக்குது இங்க முடி. அண்ட் இன்றைக்கி குக்கிங்க்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரில் வினிகர், அதாவது 1:4 ratio வந்து வாட்டர் அண்ட் வினிகரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அது உள்ளே வந்து சோக் பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்போ வரது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூச்சி மருந்தெல்லாம் இருக்கும்ன்ட்டு வந்து இருக்கோம்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி சோக் பண்ணி குக் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது, எனக்கு மூவிஸ்னா வந்து அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும் கவி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு படமாச்சும் நான் வந்து கண்டிப்பாக பார்த்துருவேன். அந்த அளவுக்கு வந்து மூவி அடிக்ட்டு. ஸோ இந்த மாதிரி காய்கறி வெட்டும் போது, வெசல் வாஷ் பண்ணும் போது, ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ டைம்லலாம் வச்சுட்டு அப்படியே வந்து சைட் பை சைடு என்னோடய ஒர்க்கையும் வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸ்க்ரீனையே பார்த்துட்டு தான் மூவி பார்க்கணுன்ட்டுலாம் கிடையாது. எனக்கு அந்த மூவியில் பேசுகிற அந்த சவுண்டு மட்டுமே போதும். ஸ்க்ரீன் பார்க்கலனாலும் அந்த சவுண்டை கேட்டு அப்படியே வந்து வேலை செஞ்சுட்டு மூவியை வந்து புரிஞ்சுப்பேன். ஸோ என்ன மாதிரி யாருன்னா மூவிஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஜாலியாக உக்காந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து வேலை செய்யும் போது எனக்கு வேலை வந்து ஒரு பெரிய பேர்டனாகவே தெரியாது. பட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மல்டி டாஸ்கிங்லாம் வேலைக்காகாது, ஒரு வாட்டி ஒரு வேலை பண்ணுறது தான் வந்து கரெக்டு அப்படின்லாம். பட் நான் வந்து இப்படி தான். நம்மளோட இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய வந்து குக்கிங் அந்த மாதிரி ரிலேட்டடாக டயட் ஃபுட்ஸு இல்லை ஹோம்மேட் ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து நானே பண்ணிலாம் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க, கவி ரெசிபி கொடுங்க, டயட்டுக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிட்றீங்கன்ட்டு. நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோலையும் ரெசிபிஸ் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னோடய வெயிட் லாஸ்க்காக நான் சிம்பிளாக தான் வச்சுப்பேன் எல்லாத்தையுமே, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளான சூப் ரெசிபி வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்துகிட்டு, இது வந்து சூப் வந்து ரெண்டு பேருக்கு செய்கிறேன், அதனால் கொஞ்சம் வந்து பட்டர் போட்டுட்டு அதில் நல்லா குட்டி 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 குட்டியாக வந்து பூண்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன் போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட்டும் பச்சை பட்டாணியும்
ஹனியும் வந்து போடுறேன். அண்ட் பச்சை பட்டாணி நீங்கள் லாஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். அண்ட் கேரட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். அண்டு பச்சை பட்டாணிக்கு இன்றைக்கி நான் ஜெர்மனியில் வாங்கின பிராண்ட் வந்து இது தான். இது வந்து ஜா அப்படின்ற பிராண்டில் இந்த பச்சை பட்டாணி. பட் நான் வந்து வேறு பிராண்ட் வந்து ரெவேன்ற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். அது நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு. இந்த ஜா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மாற்றி வாங்கணும். கடைசியாக வந்து பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரை வந்து மூடி ஒரு 3-4 விசில், உங்களுக்கு வந்து எப்படி கிரன்ச்சியாக பிடிக்கணும் நீங்கள் 2 விசிலில் கூட நிறுத்திக்கலாம். இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் உங்களுக்கு சூப் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஊற்றி குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விசில் வச்சிங்கனாவே சூப்பராக இருக்கும். எனக்கு 2 விசில் வச்சா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு கடைசியாக இந்த சூப்புக்கே ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெட்யூஸ் தான். ஸோ நீங்கள் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணதும் இந்த லெட்யூஸை போட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லெட்யூஸ்லாம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பில் போட்டு அந்த சத்தையும் வந்து ஏற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட சிம்பிளான சூப் ரெசிபி. எனக்கு வந்து டயட் பண்ணும்போது அந்த ஃபுட்டு ஒரு வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்கக்கூடாது, ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுப்பேன். அண்ட் நீங்கள் வந்து பீன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் தான். ஸோ அதனால தான் நான் சூப்பில் பீன்ஸ் ஆட் பண்ணல. அண்டு காலையிலே பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா குக்கிங்கும் முடிச்சுருவேன். நைட்டு ப்ரெப் ஒர்க்லேருந்து எல்லாமே முடிச்சுட்டு மார்னிங்கே எனக்கு கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டா தான் அந்த டேயில் வந்து எனக்கான மீ டைம் நிலானிக்கா கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து டேவே போகும். அண்ட் இந்த நிலானிக்கா குட்டி வந்து எழுந்து வந்துட்டா. ப்ரஷ் பண்ணியா? ஸோ காலையில் ப்ரஷ் பண்ணுற டியூட்டி, அதுக்கப்புறம் குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறதெல்லாம் இந்த புள்ள தான். டேய் கத்தக்கூடாது, என்ன பண்ணோம், ஸ்மெல் பண்ணுமா? ஓகே, இந்த அம்மாக்கு வந்து ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்து வாவ் சூப்பர் வாசனையா இருக்குன்னு சொல்லணுமா? அதுக்கப்புறம் ஒரு ஹகி கொடுக்கணும். இதான் ஒரு ஃபார்மெட்டா வச்சிருக்கா. இங்க பாருங்க, ஒருத்தன் பின்னாடி அழுதுட்டு இருக்கான். என்ன நீ ஏன் சோதனை? அதுக்கு மேல எனக்கு எவ்ரிடே மார்னிங் 2 டைம் ப்ரஷ் பண்ணணும், காலையில நான் ப்ரஷ் பண்ணணும், இவங்களோட கம்பேர் கூட நான் 1 டைம் ப்ரஷ் பண்ணாதான் ப்ரஷ் பண்ணுவாங்க. ஏய் ப்ரஷ் பண்ணு. ஐ ஹேப் யூ மம்மி. மாமா இது என் ட்ரெஸ் தானே? வா ப்ரஷ் பண்ணு வா. லைஃப் மட்டும் ஷேர் பண்ணல, உன் கூட ட்ரெஸ்ஸையும் ஷேர் பண்ணு. எல்லாம் ஐடில இருக்கு. ப்ரஷ் பண்ணு பஜா. ப்ரஷ் பண்ணுமா? அம்மா ப்ரஷ் பண்ணட்டடா. ஏய் இங்க காணி. ஆ ஏய் வா. நான் அடிக்கிறது நாத்தல அடிக்கலடி. ப்ரஷ் பண்ணு. அடி நாத்த அடிக்க. சரி இரு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இரு, கேஸ் கேஸ் தீஞ்சு போய்டும். இப்படிதான் பண்ணுவா. இங்க பாருங்க. ஏய் இருடா வர. காலையில் எல்லா ரொட்டீனும் முடிஞ்சாச்சு. இப்படி தான் என்னோட ரொட்டீன் இருக்கும். இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு நிலானிக்காவை பார்க்கணும். ஆ வரேன்டா. ஸோ இந்த புள்ள வந்துச்சு. ஆ இந்த வெதருக்கு வந்து நல்லா இப்படி சுட சுட சாப்பிட்டாதான் சாப்பிட்டா மாதிரியே இருக்கு. இல்லைன்னா ஆறி போன சாப்பாடுலாம் சாப்பிடவே முடியல. இப்பதான் அந்த சூடா சாப்பிட்றதோட அருமை வந்து எங்களுக்கு புரியுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நானும் நிலானிக்காவும் என்ன லைட்டு போயிட்டு போயிட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நானும் நிலானிக்காவும் குளிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணணும். கண்டிப்பா காலையிலயே வந்து குளிக்க முடியலங்க, அப்படியே ஹெக்டிக்கா இருக்கும். நிலானிக்கா வந்துட்டா சமைக்க முடியாதுல்ல மாமா, அதனால மத்தியானம் சாப்பாடு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கான ப்ரெப் எல்லாமே பண்ணி வச்சிடுவேன் அவள் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள. ஸோ அவள் தூங்கி எழுந்த உடனே ப்ரஷிங்கு அவளை குளிப்பாட்டுறது அப்படி இப்படின்ட்டு போயிடும். அதனால நான் வந்து
எப்பயுமே, ஏன்னா தலையில ஆயில்லாம் வச்சுட்டு தான் குளிக்கணும். ஸோ அதனால எனக்கு கரெக்டாக இந்த குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு குளிக்கிறது தான் எனக்கு செட் ஆகுது. ஸோ வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க உடனே, ஓகேங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்படிதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் சுறுசுறுப்பாக பரபரப்பாக போகுது. என்னதான் நடக்கட்டும், நமக்கு சோறு தான் முக்கியம்னு ஒரு புள்ள சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. உன்னதான் மாமா சொல்ற, நான் என்ன கண்டுபிடிக்கப்பா சாப்பிட்றதுதான் கண்டு. ஓகே, ஸோ சூப், அதுக்கப்புறம் வெஜ் ஆம்லெட். ஆஃப்டர்நூன் நைட்டுக்கெலாம் வந்து பயங்கரமாக ஒரு கட்டு கட்டிடுவோம். ஓகே, காலையில் மட்டும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக உள்ள ஃபியூ எல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். டன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் என்னெல்லாம் கண்டென்ட் தேவைனோ எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் வந்து போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய். பாய் சொல்லுங்க மக்களுக்கு. பாய்.